ஹலோ, அஸ்லாம் அலைக்கும். வலைக்கு அஸ்லாம். இஸ்லாமிக் டெலிகூஸ், உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் ஜமானா. ஜமானா சார், நீங்க என்ன பண்ணீங்க? நான் படிச்சுட்டு இருக்கிறேங்க. படிச்சுட்டு இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? கேரளால. கேரளால இருந்து? கேரளால எங்க இருந்து? பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல. பாலக்காடுல இருந்து? சரி, மலையாளியா? சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வேதம் எது? இறைவன் கொடுத்த வேதம் எது? அதான் உங்களுடைய க்வெஸ்சன். சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு மந்த் இன்ட்ரீங்களா? ஹலோ ஹலோ, தமிழ் அறையிலே? தமிழ் அறையிலே? தெரியும். தெரியுமா? இன்ஜில். இன்ஜில். ஃபைனல் ஆன்சருங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு, அதாவது முஹம்மத் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு குர்ஆன் அல்லாஹ் அளித்தா இல்லையா, அதே மாதிரி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் வந்து இன்ஜில். இந்த வேதம் தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரியே செகண்ட் க்வெஸ்சனும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அதான செகண்ட் க்வெஸ்சன், எந்தெந்த உணவுகளை எந்தெந்த உணவுகளை 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 இறைவன் இறைவன் ஹராமாக்கியுள்ளான்? ஹராமாக்கியுள்ளான். நான்கு உணவுகள் இருக்கு. நான்கு உணவுகளா? அதாவது எந்த உணவை இறைவன் ஹராமாக்கியுள்ளான்? ஹராமாக்கிட்டான். எந்த உணவு வந்து இந்த சாப்பிடக்கூடாது அப்படின்னு இறைவன் தடுத்துள்ளான்? நாலன்னு இருக்கு, ஏதாவது மூணு சொல்லுங்க. செத்த ஆட்டோட கறி, உயிரில்லாத ஜீவனோட கறி சாப்பிடுப்பாங்களே. அப்புறம் அப்புறம் சொல்லுங்க. பன்னிக்கறி. பன்னிக்கறி. அப்புறம் வட்டி வாங்கி சாப்பிடுப்பாங்களே. வட்டி வாங்கி சாப்பிடுவாங்களே? வட்டி வாங்கி சாப்பிடுப்பாங்களே. அப்புறம் நாலன் இருக்கு, வேணா மலையாளத்திலே சொல்லிக்கோங்க. மலையாளத்துல சொல்லுப்பாங்கம்மா. மலையாளத்துல சொல்லிக்கோங்கன்னு. அப்புறம் ஹலோ ஹலோ, மலையாளத்திலே பண்ணியோலே? மலையாளத்துல தெரியாதுங்க. ஆன்சர் தெரியலீங்களா? சரி, நீங்க நாலுயா, அதுல ரெண்டு சொன்னால உங்களுக்கு பிரைஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா? என்னல்ல நாள் இருக்கு இல்லையா, நீங்க என்ன சொன்னீங்க, அதாவது ஒரு இறந்த இறந்த பிராணியுடைய இறைச்சி, அப்புறம் பன்றி இறைச்சி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு இருக்கு. அது என்ன? அது என்னன்னா ரத்தம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து இறைவனின் பெயர் கூறிய, அதாவது பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாததும் சாப்பிடக்கூடாது. இந்த நாலு உணவை தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம்.